Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்க நான் 10 வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இதோட தோல் நீக்கிட்டு இது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இது மிக்ஸர் ஜார்க்கு மாத்திக்கிறேன். ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சதுக்கு அப்புறமா இது தனியா எடுத்து வெச்சுக்கறேன் சைடுல. அடுத்து ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய்ல வந்து முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கறேன். காஞ்ச திராட்சை வந்து உங்களோட சாய்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் ஹல்வால, இல்லனா முந்திரி மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டதுக்கு அப்புறமா தனியா ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்போ இதே நெய்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வாழைப்பழம் பேஸ்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நம்ம நடு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். முன்னாடியே நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு தெரிய வராது. அதனால நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பேனில் வந்து ஒட்டாமல் வரணும், அப்போ தான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். பாருங்கள் இப்போ பேனில் ஒட்டாமல் வருது, ஹல்வா பதத்துக்கு வந்துருக்கு. மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ஹல்வாக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணி இருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கறது இருந்தாலும் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஒயிட் சுகர் சேர்க்கறது இருந்தால் இதோட கலர் வந்து கிரே கலரில் இருக்கும். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கறது இருந்தால் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குன்றதுக்காக நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ஹல்வாவோட டேஸ்ட் வந்து நம்ம வாங்குகிற பழத்தை பொறுத்து இருக்கும். சில பழங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும், இல்லை பச்சை கலரில் இருக்கிற பழம் வாங்குறீங்களா புளிப்பு தன்மை இருக்காது, அது பொறுத்து நீங்கள் வந்து சர்க்கரை வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கம்மியாகவே கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து இருக்கேன். ஒரு கரெக்டான ஹல்வா பதம் வரத்துக்கு ஒரு 20-25 நிமிஷமாவது ஆகும். லோ ஃப்ளேம்லேயும் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ஹல்வா வர வரைக்கும் நெய் வந்து இது கொஞ்சம் தேவைப்படும். ஹல்வா கரெக்டாக ரெடியாக ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸஸ் நெய் வந்து அதுவே வந்து வெளியில் விட்டுடும். நான் இதுக்கு டோட்டலாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 3 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டாமல் வரணும், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹல்வா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து சூடாகவே இருக்குது. நெய் பாருங்கள், எக்ஸஸ் நெய் வந்து வெளியில் வந்துருக்கு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹல்வா வந்து நல்லாவே ஆறிடுச்சு, நான் கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஒரு சூப்பரான வாழைப்பழம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.